வணக்கம். ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மிகவும் சுவையான ஹெல்த்தியான பச்சையும் டொஃபியும் பாவிச்சு ஒரு ஸ்டேர் ஃப்ரை செய்ய போகிறோம். இவ்வளவு பொருட்களையும் வச்சு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் 3 பச்சையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கூடவும் பாய்க்கலாம். 1.5 தேக்கரண்டு சீனி, 350 கிராம் டொஃபு, 15 உள்ளிப்பல்லு, 1/2 தேக்கரண்டி நல்லெண்ணெய், 1 மேசக்கரண்டி சோயா சாஸ், 3 மேசக்கரண்டி ஒயிஸ்டர் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் நீங்கள் 4 மேசக்கரண்டியும் எடுக்கலாம். 1 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளோர், 1/2 தேக்கரண்டி அறுவல் நொறுவலாக அடித்த மிளகு, 250 ml தண்ணி. வாங்க இவ்வளவு பொருட்களையும் வச்சு எப்படி நாங்கள் பச்சோயும் டொஃபியும் பாவிச்சு ஒரு ஸ்டேர் ஃப்ரை செய்யறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் பச்சோயை தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்து வைப்போம். சட்டியில பச்சை மூழ்கி அவிழ்த்து தேவையான தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் 350 கிராம் டொஃபு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சின்ன சின்ன சதுர துண்டுகளாக வெட்டி எடுப்போம். சின்ன சின்ன சதத்துனோட வட்டி முடிஞ்சது. அந்த நேரத்தில் தண்ணியும் கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சிருக்க பச்சை துண்டுகளை ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக கொதித்த தண்ணிக்குள்ள போட்டு அவிய விடுவோம். அதோட அதுக்குள்ள 1/2 தேக்கரண்டி நல்லெண்ணெயும் அதுக்குள்ள கொஞ்சம் போட்டு விடுவோம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் ஸ்டீமர்லையும் அவிக்கலாம். இந்த பச்சோயை ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் தண்ணியில் போட்டு அவிப்போம். பச்சோய் எல்லாம் அவிஞ்சு முடிஞ்சது. இனி ஒவ்வொண்ட ஒவ்வொண்டா இறக்கி ஒரு சட்டியில் போட்டு விடுப்போம். நாங்கள் டொஃபுவை பொறிச்சு எடுப்போம். அப்போ தான் டொஃபு கொஞ்சம் பொறிச்சு எடுத்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டொஃபு மூழ்கி பொறிகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா கொதிக்க விடுவோம். எண்ணெய் நல்லா கொச்சு வந்தால் பிறகு அதுக்குள்ள டொஃபு சதுர கட்டியெல்லாம் ஒவ்வொன்றா ஒன்றா போட்டு பொறித்தெடுப்போம். டொஃபு கோல்டன் ப்ரௌனாக மாறும் வரைக்கும் அதை எண்ணெயில் போட்டு பொறித்தெடுப்போம். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது டொஃபுண்ட கலர் மாறிக்கொண்டு வருது. டொஃபுண்ட கலர் மாறிட்டது. இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவோம். இனி நாங்கள் 15 உள்ளிப்பல்லை எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் உரலில் போட்டு இடிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வட்டியும் எடுக்கலாம். உரலில் போட்டு இடிக்க கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். உள்ளியெல்லாம் முடிச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் ஏற்கனவே டொபு பொழைத்த சட்டியிலேயே அந்த எண்ணெயை பாவிச்சு அதுக்குள்ள இடித்த உள்ளிகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்தெடுப்போம். உள்ளி கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் அந்த எண்ணெயில் போட்டு நாங்கள் பொறிச்செடுப்போம். உள்ளி பொறிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இதை நாங்கள் பொறித்தெடுத்து அந்த ஸ்டே ஃப்ரீயோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் மொறு மொறு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளி பொறிச்சு முடிஞ்சது. ஒரு டிஷ்யூ போட்ட பாத்திரத்துக்குள்ள அந்த உள்ளியை இறக்கி வைப்போம்.
இனி நாங்கள் ஸ்டேர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான சோர்ஸை செய்வோம். நாங்கள் உள்ளி பொறிச்ச சட்டிக்குள்ளேயே அதுக்குள்ள 350 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுக்குள்ள ஊற்றிக்கொள்றேன். தண்ணி கொஞ்சம் கொச்சி வந்த பிறகு அதுக்குள்ள 3 மேசக்கண்ணி ஒயிஸ்டர் சாஸ் பாவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒயிஸ்டர் சாஸ் கூடவும் பாவிக்கலாம். ஆனால் ஒயிஸ்டர் சாஸ் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையானது. அதோட நான் 1 மேசக்கண்ணி சோயா சாஸையும் இதுக்குள்ள விடுறேன். சோயா சாஸ் நான் விடுறபடியால் நான் இங்கு உப்பு பாவிக்கல. ஒயிஸ்டர் சாஸ் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிறபடியால் நான் இங்கே 1.5 தேக்கரண்டி சீனி பாவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் கூடவும் பாவிக்கலாம். அதோட நான் அரவன் நுறுவலாக இடித்த மிளகு 1/2 தேக்கரண்டியும் இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன். அதோட நான் 1/2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள விட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் ஒரு கப் வடிவாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கலவை நல்லா கொச்சி வரும் வரைக்கும் ஒரு கா நல்ல வடிவாக கொதிக்க விடுவோம். இந்த சோஸ் கலவை கொஞ்ச நேரம் கொச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள 1 மேசக்கரண்டி தண்ணியை விட்டு அதை ஒரு கா வடிவாக கலந்து விடுவோம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வடிவாக கலந்து விட வேணும். நானே நீங்கள் சோளமாக பாதிக்கணும்னு சொன்னால் இந்த சோஸ் வந்து கொஞ்சம் திக்காக வரணும்ன்றதுக்காகத்தான் இந்த சோளமாவை நான் இதுக்கு பாவிக்க போகிறேன். ஏற்கனவே கொதிக்க விட்ட சோஸ் கலவை கொஞ்சம் கொச்சி வந்த பிறகு அதுக்குள்ள நான் கரைச்சி வச்சிருக்கிற சோளமாவை அதுக்குள்ள ஊற்றி விடுவான். கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து காய்விடாமல் கலக்கி கொண்டு இருக்கணும். அப்போ தான் சோளமா வந்து திக்காக வரும். இல்லாட்டி நாங்கள் கலக்காமல் விட்டோம்னு சொன்னால் சோளமா வந்து துண்டு துண்டுகளாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது சோளமா விட்ட பிறகு இந்த கலவை வந்து கொஞ்சம் திக்காகி கொண்டு வருது. பச்சோயோடையும் கார்லிக்கோடையும் டொஃபியோடும் சாப்பிட்றதுக்கு தேவையான சோஸ் ரெடி ஆயிடுச்சு. பச்சோடையும் டொஃபுவோடையும் கார்லிக்கோடையும் சேர்த்து இந்த சோஸை போட்டு சாப்பிடலாம். பச்சோய் டொஃபு ஸ்டேர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஜஸ்மி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.